இப்போ பூரா 18 கத்த தீர்த்துட்டு 20 மொத்த சாணி போடுது சனியே. சாணி வெளிச்சோன்னா பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடுறோம்ங்கிறா. 16 ரூபாய் மாடு வச்சு இந்த பச்சை பழின்னு விதி போட்டேன். அது என்ன எத்தனை போட்டாலும் தின் போட்டு என்னமே இளபூட்டில் புருஷன் தூக்கிட்டு போகிற மாதிரி அழுதுருக்காங்க. அல்ல அது அந்த சாணி ஊடு வலிக்கலாம்னு எடுத்தீங்கன்னா கையில் சீவேறி போவே. நல்லவதுங்குது தவக தவக்கு தவக்கு தவக்குன்னு மென்று பதக்கு பதக்கம் ஓட்டு போயிடுது. நடுவரவர்களே, பால் கறந்த என்ன மிச்சம்? படி பச்சை தண்ணி 18 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 1 லிட்டர் பச்சை தண்ணி அக்கா பீனா வாங்கினா 25 ரூபா, கூலிங் வச்சா 32 ரூபா கேட்குறாங்க. கொள்ளையில் போய் எல்லையில் வந்தவன் 1 லிட்டர் பசும்பால் இன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஊற்றிட்டு இருக்கிறீங்களே, அப்போ உங்கள்கிட்ட ஒத்துமை இருந்தா டேய் பாலுக்கு வேலை 40 ரூபாடா, இஷ்டம்னா வாங்கு கஷ்டம்னா கண் கூட்டி கூட்டு போறேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஆனால் சென்னையில் ஒற்றுமை இருக்கிறது, நகரத்தில் இந்த ஒற்றுமை இருக்கிறது ஒரு போராட்டம்னு சொன்னால் ஊர் கூடி தேர்ந்தெடுப்பாங்க. இங்கே அட அவனுக்குத்தானா நம்மளுக்கு என்ன, அவனுக்குத்தானா நம்மளுக்கு என்னன்னு நல்ல வாய்ப்புகளை தட்டி கழிப்பது கிராமம்ங்க. ஒரு கல்யாணம்னா எதுக்கு கல்யாணம்? அந்த காலத்துலலாம் பந்தக்கால் போட்டு பத்து பங்காளி வந்து வாழைமரம் கட்டி எல்லாம் பொம்பளைகளை மாவடிக்கு போவோன்னு முளவுடிக்கு போவோன்னு எல்லாம் போயிருப்பீங்கல்ல, வயசான பாட்டி மாதிரி போயிருப்பீங்க. இப்போ பொம்பளை ஒருத்தரும் போயிருக்க மாட்டீங்க. எல்லாம் தான் மிஷினில் அரெஸ்ட்டு வந்துடுறதாச்சு, முடிச்சுக்கலாம் நடுவரவர்கள் மிஷினில் அரெஸ்ட் வர்றதாச்சே. அப்போல்லாம் அந்த பாரம்பரிய கிராமத்தில் இருந்தது, இன்றைக்கி நகரம் என்பது நாகரீகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. அன்னைக்கு அரசனாண்ட காலத்துலேயும் நகரம் இருந்தது, காஞ்சிமா நகரம் இல்லையா? ஒவ்வொரு மன்னன் என்ன கிராமத்தையா தலைநகரமாக கொண்டாண்ட? நகரத்திலே வாணிபம் இருந்தது, நகரத்திலே வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி ஆர்எஸ் மாமே நம்ம சுப்பிரமணிய மாமே இந்த பட்டிக்காட்டுக்குள்ளே கொழிஞ்சு காட்டுக்குள்ளேயே குச்சிட்டு இருந்ததுன்னு இன்றைக்கி 40 குடும்பத்துக்கு சோறு போட முடியுமா? காலேஜில் கன்சல்ட்டிங்கில் வேறு இரும்பு கடையில் அப்புறம் வேறு ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி 10-40 குடும்பம் பிழைக்குது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பட்டிக்காட்டில் இந்த மாங்காய் பொறிக்கு போட்டே குச்சிட்டு இருந்ததுன்னா 2 வருஷங்களும் இன்றைக்கி காரேறி போக முடியுமா? இன்னும் அந்த ஓட்ட சைக்கிள் தான் உருட்டிட்டு இருந்திருக்கோம். அப்போது உழைப்பு யாரை வரவேற்கிறதுன்னு சொன்னால் உழைப்பு நகரம்தாங்க வரவேற்குது, வாய்ப்பு நகரம்தாங்க கொடுக்குது, கிராமம் கொடுக்கல. நீ மாடாட்ட பாடுபட்டாலே அந்த நெல்லை வளைச்சு விட்டு கொண்டாந்த என்ன மிச்சம்? உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கோல் கூட மிஞ்சாது. அப்போ உழைக்கிறீங்க, அந்த உழைப்பை மண்ணிலே போடும்போது அதை டெக்னிக்கல் பண்ணுங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்றது மட்டும் விவசாயியோட கடமை இல்லை, அந்த பொருளை விலை மதிப்பை விலை கூட்டி விலை மதிப்பு பண்ணுங்க. எப்படி நல்லா வித்தா நட்டமா அரிசி பண்ணி வெய், தவட்டு தனியா வெய். இன்னைக்கு எல்லாமே காசு. ஒரு மாங்காய் இன்னைக்கு 1000 ஏக்கர் இருக்குது இங்க மாங்காய், இது உங்க ஊர் கரத்துன்னு அழிச்சு போடுவீங்களா? வெளி போகணும், அப்போ அதுக்கு ஜூஸ் பண்ணணும், அப்போ அதுக்கு லோன் வாங்கணும், அப்போ அதை கட்டணும். அப்போ ஒருவனை வாழ வைப்பது, அவனுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுப்பது நகரம்ங்க. ஒருத்தனை மாதிரி பிழைக்கணும், அவன் நல்லா இருக்கிறானா அவனை கண்டி வவுத்தரிச்சு படப்படாது. ஆனால் அவன் நல்லா பிழைக்கிறான்டா மாப்பிள்ளை, வேறு நானும் இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறத ஒரு சப்போர்ட் பண்ணி கேளு, கூச்சம் இல்லாத மாயறப்போய் கேட்குறாங்க. அவங்ககிட்ட பெருமைக்கு போனால் எருமை கூட பிள்ளாகாது. அப்போது இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறவன் அவன் ஃப்ரெண்டை கூட பணம் போட்டு தொழில் கற்றுக் கொடுத்து அவனை முன்னேற்றி பார்க்குறேன், பட்டிக்காட்டில் இருக்கிறவன் அவனுக்கு போய் செய்வனை வைக்கிறேன். எலுமிச்சம்பழம் எடுத்து எங்கிருந்து வாசல் கடிகிருந்து காட்டுக்குள்ளே பூரா என்னமோ கருவருவோ கமுத்தி வச்சுருக்கிறேன். இன்னும் அந்த மூடநம்பிக்கை இருக்குது, இன்னமும் குட்டித்தாச்சு இருக்குதா? நடுவரவர்களே, எந்த வகையில் பார்த்தாலே பட்டணம்தான் அடுத்த தலைமுறையை வாழ வைக்கக்கூடியது. பட்டிக்காடு வேணும் தான், நான் அதுக்கு இல்லைன்னெல்லாம் சொல்ல, நானும் பட்டிக்காட்டில் பிறந்தவன் தான், 20-25 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன். ஆனால் நான் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட்டிக்காட்டில் இல்லை. நினச்ச நேரம் ஆஸ்பத்திரி போக முடியாது, நினச்ச நேரம் ஒரு மளிகடைக்கு போக முடியாது, நினச்ச நேரம் நாம் நினச்சபடி வாழணும். வாழ்க்கை கொஞ்சமுங்க, நம்ம பெருசெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் 90-95 வருஷம் பொழைச்சாங்க, இப்பெல்லாம் 60-65 கடவுள் கூப்பிடுற, கம் ஆன் யுவர் டைம் இஸ் ஓவர் பிளீஸ் கம் கூப்பிடுற. அப்போ போற வரைக்கும் சந்தோஷமா வாழணும்ல, நிம்மதியா வாழலாம் கிராமத்தில் இருந்தா. ஆனா சந்தோஷமா வாழ, நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஏற்பட்ட வேறுபாடு இருக்கு. உனக்கு, உன் பையனுக்கு, உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு, அத்தனை பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நகரமாக இருக்கிற காரணத்தினால் நகரத்தினுடைய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக வாழ தகுதியான இடம் என்று நல்லதொரு தீர்ப்பை திருவாயால் செப்ப வேண்டுமாய் கேட்டு இந்த வாய்ப்பை நல்கிய எங்கள் பட்டிமன்ற ஆசான் பெரியசாமி மாமா அவர்களும் கூட இந்த கிராமத்தை விட்டு நகரத்தில் தான் குடியிருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பேனாவெடுத்து எழுதி கொள்ளும்படி கேட்டு, நீங்களும் நீங்கள் உறந்து ஒரு சென்னிமலையில் இல்லை, இப்போ இருக்கிற திருப்பூரில் தான், அதையும் மனசில் வச்சு
ரவியும் பிறந்தூர் கோப்பையில் இல்லை, பெருந்துறையில் தான் என்பதை மனசில் வச்சு எல்லாரும் இப்படி நகர்ந்து போவதால் நகரம் என்று அதற்கு பேர் வந்தது என்று சொல்லி வாய்ப்பு தந்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் நல்ல உங்களுக்கும் நன்றியை பாராட்டி